ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பொள்ளாச்சியில் ஜோதி நகருங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோவில் கண்டினியூஸாக பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். இது டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற அழகான 2BHK வீடுங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ரோடு ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா 23 feet. எலிவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட் அண்ட் எல்லோ, தென் ப்ளூ, இந்த மாதிரி ஒரு 4 கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. தென் ஒரு மெட்டல் கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதையுமே கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 13x17 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்து சைடில் வடக்கு பார்த்து இந்த வீட்டை அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 3.75 cents, பில்டிங் ஏரியா 1350 square feet. போர்டிகோ வால் டைல்ஸ் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் கிரே, இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் அழகாக டிசைன் பண்ணி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோருக்கு லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மாடிக்கு போகிறக்கு, அதாவது ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேசியஸாக யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு வாஷ் பேஷனும் இருக்குது. தென் வீட்டை சுற்றியும் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. சாம்பர் சங்கங்க அமைச்சு கொடுத்துருக்கறதுனால ஃப்யூச்சரில் உங்களுக்கு எதாவது பிளம்பிங் லைனில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம். இங்கிருந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு கார் பார்க்கிங் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு. அதனால இனோவா தென் வந்து எக்ஸ்யூவி மாதிரி கார் போட்டிங்கனாலும் உங்களுக்கு நடந்து போகிறதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பைக்ஸும் பார்க் பண்ணிக்கலாம். வீட்டோட ஜலமூலையிலேயே உங்களுக்கு வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு 7000 to 8000 liter கெப்பாசிட்டி. வீட்டோட அவுட்டர் கேட்லேருந்து என்ட்ரி ஆனதையுமே ரைட் சைடு, அதாவது வீட்டோட வாயு மூலையில் உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x5 சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வால் டைல்ஸ் அண்டு ஃப்ளோரிங் டைல்ஸ் ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. போர்டிகோ ஃப்ளோரிங் டைல்ஸ் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணி அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்வுட்டில் டிசைன் பண்ணி சேஃப்டி பர்பஸ்க்காண்டி அதில் ஒரு லென்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதையுமே ஹால், ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11x17 சைஸில் ரொம்ப அழகாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஹாலோட ரைட் சைடில் டிவி யூனிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிவி யூனிட் 10x8 நல்ல பெரிய சைஸில் வுட்டிலே டிசைன் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட கீழே பார்த்தீங்கன்னா ரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ரைட் அண்ட் லெஃப்டில் ஷோகேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டை மேட்ச் பண்ணியே உட்டன் கலர்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் 4 கார்னர்லேயுமே ஸ்பாட் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கனால அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கு. ஹாலில் இருந்து இப்போ நம்ம டைனிங் ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். டைனிங் ஏரியாவோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. டைனிங் ஏரியாலையும் உங்களுக்கு ஷெல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவிலேருந்து கிச்சன் என்ட்ரி ஆகிறோம். கிச்சன் பார்த்தீங்கன்னா அக்னி மூலையில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x10. இதில் ப்ரௌன் வித் ஒயிட் காம்பினேஷனில் உங்களுக்கு வால் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க.
டைனிங் ஏரியாவில் கொடுத்த மாதிரியே கிச்சன்லேயும் உங்களுக்கு செல்ஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளோரிங் ஃபுல்லாமே 2x2 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க யூனிஃபார்மாக. தென் ஸ்கேட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் டிவி யூனிட்டுக்கு நியர்பையே பூஜா ரூம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த பூஜா ரூமுக்கு உட்டனில் டோரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பூஜா ரூம் 4x6 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹாலில் இருந்து வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமுக்கு என்ட்ரி ஆக போகிறோம். இந்த பெட்ரூமுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடிமேட் டோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வுட்டில். 11x16 சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட லெஃப்ட் கார்னரில் உங்களுக்கு ஷோகேஸ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுனால ஃப்யூச்சரில் வார்ட்ரூப்ஸ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டோட குபேர மூலையில் கரெக்டாக இந்த பெட்ரூமை அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். இந்த அட்டாச் டாய்லெட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4x8 சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதில் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வித் ஒயிட் கலரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி ஷவரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட செகண்ட் பெட்ரூம்குள்ளே இப்போ என்ட்ரி ஆக போகிறோம். இந்த பெட்ரூமுக்கும் ரெடிமேட் டோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு என்ன மாடல் போட்டிருந்தாங்களோ அதே சேம் மாடல் தான் இதுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 11x16 சைஸில் அமைஞ்சிருக்கு. பெட்ரூம்குள்ளே என்ட்ரி ஆனதுமே ரைட் சைடில் உங்களுக்கு ஷோகேஸ் வுட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எல்லோ விண்டோஸுமே வுட்டில் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யூபிவிசி விண்டோஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. அட்டாச் டாய்லெட்டுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் யூஸ்ஃபுல்லாக வுட்லேயே ரேக்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச் டாய்லெட் 5x7 சைஸில் அமைஞ்சிருக்கு. இதில் வெஸ்டர்ன் க்ளோசட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வால் டைல்ஸ் அண்ட் ஃப்ளோரிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்போலையும் ஃப்ளோரிங் டைல்ஸ் ப்ரௌன் கலர்லையும் இருக்குது. வீட்டை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீட்டோட ப்ரைஸ் 42 lakhs நெகோஷியபிள். வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இதுக்கு மேலே தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா கமெண்ட்ஸில் வாங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ், அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.